ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வினி விலாக்ஸ். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். அண்ட் இன்னைக்கு தான் வந்து தை பொங்கல். டைம் வந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:36 ஆகுது. நம்ம வந்து இப்போ தாம்பரம் வரைக்கும் போனோம் பஸ் ஏற, ஏன்னா நம்ம ஊருக்கு போக போகிறோம். ஸோ அந்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் வாங்க வீடியோக்களை போகலாம். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து கோயம்பேட்டிலே வந்து பஸ் இருந்ததுனால பஸ் ஏறியாச்சு. அண்ட் ஏறிட்ட அப்புறமே வந்து டீ குடித்தாச்சு. அதுக்கப்புறமா பஸ் வந்து எடுத்துட்டாங்க, டீ குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சித்தி ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை குடிச்சு முடித்தாச்சு. அண்ட் அப்படியே அண்ட் வந்து 11:30 வந்து பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கும்பகோணம் பஸ்ஸில் வந்து போயிட்டு சேத்தியாட்டத்தில் வந்து இறங்கணும். ஸோ 11:30 பஸ் எடுத்தாச்சு. அப்படியே பஸ் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே வந்து படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா 4:30 நம்ம சேத்தியாத்தோப்பு போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு 6:00 ஆகிறப்ப நம்ம வந்து குளிக்க போயிட்டோம். ஸோ அங்கே பஸ் ஸ்டாப்லேயே வந்து அதுக்கே பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அண்ட் அதை வந்து நான் வீடியோ எடுக்கல ரெடி ஆகும்போது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் அண்ட் அங்கே என்னென்னலாம் வாங்கணுமோ பொருள் என்ன எல்லா பொருளுமே வந்து அங்கேயே வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாப்பா வந்து எனக்கு டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தா. ஸோ அதை விடுவேன்னா நான் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து நான் இந்த அவுட்ஃபிட் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து ரெடியாக இருந்தேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி சாம்பார் தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு இந்த கடையில் தான் வந்து நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே வந்து பஸ் பிடிச்சி தான் போனோம். ஸோ அங்கே மறுபடியும் பஸ் ஏறி நானும் மம்மி எல்லோரும் போனோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங்லேயே தான் வந்து நடந்து போனோம். அதுக்கப்புறமா வந்து என் தம்பி வந்து பிக்கப் பண்ணிட்டான். இப்போ தான் வந்து கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா 9:54 ஆகிடுச்சு. நடந்து வந்து ஆட்டோ கேப் எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நடந்து வந்ததுனால இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். வாங்க. ஸோ அங்கே போயிட்டு நானும் என் தங்கச்சி உட்காந்து புளியங்காய் தான் வந்து சாப்பிட்டுருந்தோம் உப்பு வச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்காங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நான் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். உப்பு வச்சுலாம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். போன வாட்டி வந்த பக்கம் நம்ம சாப்பிடல, ஒரே புளிப்பாக போச்சு. எங்கள் அம்மா அசிங்கமாக கேட்டாங்க. ரெண்டு பேரும் பரவாயில்ல, அசிங்கமாக கேட்டாலும் பரவாயில்லன்னு நாங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். நமக்கு சோறு தான் முக்கியம்.
மக்களே, இப்போ வந்து பூமுடி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம். அதனால் நான் என் தங்கச்சி எல்லோரும் பூமுடி கொடுத்துரும். ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சாமிக்காக அதனால் எதுவும் பார்க்காம கொடுத்துரும். அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்கோம், கலர் மட்டும்தான் வேறு. என்ன ஆமாம், ஷால் எல்லாமே ஒன்று. அதை அவள் சொல்ல சொல்லிட்டேன் போதுமா. ஸோ இப்போ வந்து நம்ம பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சாமி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சாமி பார்க்குறது தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் எல்லாமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு நானும் சட்டியமும் தான் வந்து சாமிக்கு எல்லாமே வந்து பண்ணது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வ்ளாகில் இருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கோவில் பேரை சொல்ல மறந்துட்டேன். என்ன கோவில்னா வந்துட்டு சேத்தியா தோப்பில் இருக்க கோவில் பேர் சேத்தியா தோப்பில் இருக்க பச்சை வாழியம்மன் கோவிலில் தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம். சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிட்டேன். அக்னி வீரரே ஆனந்த அருபரே, அழகான உலகில் நீ குல தெய்வமாகவே குடி தெய்வமாகவே விளையாடி வந்துட்டு என் அக்னி வீரதுரையே.
சேவலையும் நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு, சேவலையும் வந்து காவு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச பொங்கலை வந்து அப்போ தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு கோழி காவு கொடுத்தனால வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு போயிடணும் செஞ்சு. ஸோ நம்ம குழம்பு செய்யலை மக்களே, நம்ம வந்து பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கனால அது வந்து செய்கிறாங்க. அதுக்காக நம்ம இப்போ போய் தண்ணி எடுக்க போகிறோம், போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க தண்ணி பிடிக்கிற இடம். ஆனால் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு போன வாட்டி வந்தப்போ ரொம்ப ஸ்லோவாக வந்தது, இந்த வாட்டி ஏதோ பரவாயில்ல ஸ்பீடாக ரொம்பிடும். ஓகே மக்களே, நம்ம தண்ணி தூக்கிட்டு போயிட்டு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகுது, ரெடி ஆகுது. நாங்க அது வரைக்கும் புளியங்காய் சாப்பிடுறோம், அதுவும் உப்பு தொட்டு. சோ நம்ம எங்க போகிறோம்? காட்டுக்குள்ள போறோம். எங்க நம்ம போறோம்? காட்டுக்குள்ள போறோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். இப்போ வந்து நாங்கள் இங்கே பின்னாடி வந்து கோயில் பின்னாடி ஒரு குளம் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தேன் பட் இப்போ நந்தல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். வாங்க, முடி வேறு இப்படி தான் வெயிட்டை காய்ச்சி பண்ணி இருப்பான். பிரவீனும் மம்மியும் வராங்க. இதான் மக்களை அந்த குளம். அந்த இது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து போட்டிருந்தாங்க, இந்த சைட்லேருந்து அங்கே போகிறதுக்கும் அண்ட் அங்கேருந்து இங்கே வரத்துக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நடுவில் அந்த கயிறு கட்டியிருக்காங்க. அந்த ஆக்சுவலாக அங்கே ஒருத்தர் வந்து இங்கேருந்து இழுத்து அந்த அங்கேருந்து இப்போ வரப்போகிறாரு. ஸோ ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மக்களே. ஸோ நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் மக்களே. நம்ம வந்து சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. தம்பி வந்து ஆட்டோ கூப்பிட்டாரன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் இன்னும் எடுக்கலை அவ்வளோவா, அதனால் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பிளான். ஸோ பார்க்கலாம். ஸோ இதான் மக்களே அந்த கோவில். அங்கே உங்களுக்கு முன்னாடி காட்டினது வந்து அதுதான் வந்து குலதெய்வ குலதெய்வ சாமின்றனால அங்கே மட்டும் நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து டைம் ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வெளியில் மட்டும் ஓப்பனாக இருக்குது. மக்களே நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ நம்ம கிளம்ப போகிறோம், வாங்க போகலாம். ஸோ ஈவினிங் வந்து நம்ம டீ குடிக்கணுன்றதுக்காக டீ குடிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சேத்தியா தோப்புலேருந்து ஒரு ரெண்டு பஸ் கிட்ட மாறி அண்ட் 2 hours கிட்ட வெயிட் பண்ணி காட்டு மன்னார்குடிக்கு வந்து வந்திருக்கோம்.
ஸோ அங்கேருந்து மறுபடியும் சிதம்பரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிதம்பரத்துலேருந்து சென்னை வரணும். ஸோ அங்கேயே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஸ் வந்து ஆக்சுவலாக வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ்ஸே வராமல். அண்ட் ஃபைனலாக ஒரு டைம் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, காட்டு மன்னார்குடியிலேருந்து நம்ம பஸ் ஏறியாச்சு எங்கன்னா சிதம்பரத்துக்கு. ஸோ சிதம்பரம் இறங்கிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் ஆக்சுவலாக சிதம்பரம் நம்ம இறங்கி சென்னை பஸ்லேயுமே வந்து ஏறியாச்சு. அண்ட் சுத்தமாக வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் வந்து நம்ம ஃபோன்லாம் வந்து எடுக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறமா 3:12 வந்து கரெக்டாக நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கியாச்சு மக்களே. ஹாய் மக்களே, அண்ட் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு 3:12 வந்து கோயம்பேடு வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேயே 2 hours வந்து வெயிட் பண்ணோம். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு 2 hours வந்து வேஸ்ட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டோம், ஏன்னா உள்ள நம்ம வீட்டுக்கு வர பஸ் வந்து இல்லைன்றனால எந்த கருமும் ஓலா ஆட்டோ புக் பண்ணாலும் வரலன்றதுனால நம்ம வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு 2 hours கழித்து 5:30 தான் கரெக்டாக வந்து வீட்டுக்கே வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா லட்டு கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா 6:00 ஆர் 6:15 அந்த மாதிரி தூங்கி ஆஃப்டர்நூன் 1:00 தான் வந்து எழுந்தோம். ஸோ எழுந்து முடிச்சுட்டு அப்படியே போயிடுச்சு, அதனால் வந்து நான் எடுக்கல வீடியோவை. ஸோ என்னுடைய பொங்கல் செலிப்ரேஷன், அண்ட் நான் பொங்கல் அப்போ ரொம்ப ஹாப்பி. பொங்கல் அண்ட் உங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.